ஜெய்ஹிந்த்புரம் அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோவில் 71வது ஆண்டு பங்குனி உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. 10,000 பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தி பறவை காவடி எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் உள்ளது மிக பழமையான ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில். இந்த கோவிலின் 71வது ஆண்டு பங்குனி உற்சவ விழா மார்ச் 17 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 31 மாலை காப்பு கட்டும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினமும் காலை மாலை சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை 4 15,000 மேற்பட்ட பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் ஜெய்ஹிந்த்புரம் வீரமாகாளியம்மன் கோவிலில் அலகு குத்தியும் பால்குடம் சுமந்து வந்தும் வேல் குத்தியபடியும் பறவை காவடி எடுத்தபடியும் ஊர்வலமாக வைகை ஆற்றுக்கு சென்று அங்கு அம்மனுக்கு பூஜை செய்தனர். இதில் 15,000 மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும், 5,000 மேற்பட்டோர் வேல் குத்தியபடியும், 50 மேற்பட்டோர் 5 3 என 50 முதல் 30 வரை பறவை காவடி, தேர் காவடி, பால் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். 15,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றதால் மாநகர் சாலைகள் முழுவதிலும் திருவிழா கோலம் பூண்டது. காவடி எடுத்து செல்லும் பக்தர்கள் தங்களது குழந்தைகள், உறவினர்களின் குழந்தைகளை கையில் எடுத்து ஆசீர்வதிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்த விழாவினை தொடர்ந்து நாளை ஊர்பொங்கல், அக்னி சட்டி, முளைப்பாரி ஊர்வலம், 10 திருவிளக்கு பூஜையும் நடைபெறும். இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அலகு குத்தியும், மீனாட்சியம்மன், கருப்பசாமி, பத்ரகாளி வேடமணிந்தபடியும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பக்தி கோஷங்கள் முழங்கியபடி காவடி எடுத்து வந்தனர். 15,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேல இருந்து வா, மேல இருந்து